ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. என்ன சீரியல்ல யார் ரிப்ளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்டா 1 o'clock ஸ்லாட்ல சன் டிவில சூப்பரா போயிட்டு இருக்க பிரியமான தோழி சீரியல்ல தான் இந்த ரிப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. என்ன இது, கொலாஜ் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கே அப்படின்னு பாப்பீங்க. எஸ், யாரு வந்து சேஞ்ச் ஆகிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சீரியலுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஜே தீபா அப்படின்றவங்க தான் வந்து இவ்வளவு நல்லா ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தாங்க பிரியமான தோழி சீரியலுக்கு. ஸோ இவங்களை ரிப்ளேஸ் பண்ணி யார் வந்திருக்காங்கன்னா, எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு லிரிசிஸ்ட், அப்புறம் ஸ்கிரிப்ட் ரைட்டர், ஒரு போயட் அப்படின்னு சொல்லிட்டு பல்முகம் இருக்கு இவங்களுக்கு. ஸோ அவங்க தான் ரிப்ளேஸ் ஆகியிருக்காங்க. லிரிசிஸ்ட் தமயந்தி மேம், இவங்களை பற்றி சொல்லவே தேவையில்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்துட்டு திருமணம் சீரியலில் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பர் ஹிட் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட். அவங்களுடைய ஸ்கிரிப்டுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து அதாவது சந்தோஷ் ஜனனி அந்த சீரியல், திருமணம் சீரியல் ஸ்கிரிப்டை தொடர்ந்து கலர்ஸ் தமிழ்லேயே இன்னொரு சூப்பர் ஹிட் ப்ராஜெக்ட்டும் கொடுத்தாங்க, இதயத்தை திருடாதே அப்படின்ற சீரியல். யாருனாலையும் அதையும் மறக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பராக லிரிக்ஸ் எழுதிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் 200 எபிசோட். அதில் நிறைய சாங்ஸ்க்குமே இவங்களே ஓன் லிரிக்ஸ் தான் எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் அவங்க வந்து ரிப்ளேஸ் ஆகிட்டாங்க. அதை தொடர்ந்து விஜய் டிவியில் ராஜபார்வை சீரியலுக்கு ஸ்கிரிப்ட் எழுதினாங்க. அது இல்லாமல் நிறைய சாங்ஸ், நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க. அப்புறம் தந்துவிட்டேன் என்னை அப்படின்ற வெப் சீரிஸ் நம்ம அஸ்வின் அண்ட் ஹரிப்ரியா பண்ணாங்க இல்லையா, ஜி ஃபைவ்க்காக ஒரு வெப் சீரிஸ், அதிலையும் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சித்து ஸ்ரேயாவோட ஒரு ஆல்பம் சாங் என் நெஞ்சோரமா அப்படின்ற சாங்க்கும் இவங்க தான் லிரிக்ஸ் எழுதியிருந்தாங்க. இவங்க தான் ஒரு 3 to 4 days பேக் வந்து ஒரு கியூஏ செஷன் வச்சுருந்தாங்க. அப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கிரேட் நியூஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னதுன்னு கெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து இலக்கிய சீரியலுக்கு கம்பேக் கொடுங்க, அதாவது அவங்களுக்கும் பிந்துக்கும் நிறையா கனெக்ஷன், இப்போ வரைக்கும் ஒரு அழகான பாண்டிங் இருக்குது. ஸோ இதயத்தை திருடாதே தொடர்ந்து இதுக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க. இன் ஃபியூச்சர் கண்டிப்பாக அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா வர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க தான் மை நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பிரியமான தோழி அட் சன் டிவி. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட் அண்ட் லெசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் இனிமே பிரியமான தோழி சீரியலுக்கு வர போறாங்க. ஸோ சூன் அவங்களுடைய ஸ்கிரிப்ட்ல தான் நீங்க வந்துட்டு சீரியலை பார்க்க போறீங்க. ஆல்ரெடி அந்த சீரியல் நல்லாவே போயிட்டு இருக்கு, நல்ல வரவேற்பு பெற்று இருக்கு. பிளஸ் இவங்களோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல இன்னுமே பியூட்டிஃபுல்லா சீரியல் இன்னி அப்கமிங் டேஸ்ல இருக்க போகுது. ஸோ யாரெல்லாம் இவங்களோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு அடிக்ட் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.